வவுனியா நகரத்தில் அமைக்கப்பட்டுள்ள புதிய பேருந்து தரிப்பிடத்திலிருந்து இபோசா பேருந்து சேவையும் தனியார் பேருந்து சேவையும் 25/12/2017 முதல் இயங்குவதற்கு கௌரவ முதலமைச்சர் தலைமையில் 15/12/2017 நடைபெற்ற கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. எனினும் இந்நடவடிக்கையை ஆரம்பிப்பதில் இபோசா தரப்பினரால் சில பிரச்சனைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. மேலும் கிறிஸ்துமஸ் மற்றும் பண்டிகை காலம் ஆதலால் பொதுமக்களின் நலன்களையும் கவனத்தில் எடுக்க வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது. இச்சூழ்நிலையின் அடிப்படையில் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து முழுமையான முறையில் மக்களுக்கான போக்குவரத்து சேவையை நடாத்துவது மேலும் 2 வாரங்களுக்கு பிற்போடுவது என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. எனினும் இடைப்பட்ட காலப்பகுதியில் தனியார் உள்ளூர் பேருந்து சேவைகள் மட்டும் நகரசபைக்கு சொந்தமான பழைய இபோசா பேருந்து நிலையத்தில் இருந்தும் ஏனைய தூர இடங்களுக்கான சேவைகள் புதிய பேருந்து நிலையத்தில் இருந்தும் நடைமுறைப்படுத்துவதற்கு உடன்பாடு காணப்பட்டுள்ளது. சுட்டிக்காட்டப்பட்டுள்ள ஏனைய பிரச்சனைகள் தொடர்பாக விரைவில் கலந்துரையாடி சுமூகமான தீர்வுகள் எட்டப்பட்டு புதிய பேருந்து நிலையம் முழுமையான முறையில் இயங்கச் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க முடியும் என நம்பிக்கையுடன் எதிர்பார்க்கின்றோம்.